Hello friends, we will see the recipe in the next recipe. How do you do this? This is a rice taste of rice. You will see the same thing. How do you do this? We will make a kuzhambu. We will make a masala ready for a little bit. We will make a little bit. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் போடுறேன் இது கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது பொரிஞ்ச உடனே ஒரு ஆறு சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு இது வந்து சின்ன பூண்டு தான் அதனால் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து கொஞ்சம் வதக்கிடலாம் இப்போ இது வந்து வதங்கிடுச்சு நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுன பின்னாடி ஒரு தக்காளி போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து இது கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயம் இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பெரிய பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போடுறேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பூண்டும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் இது இந்த வெங்காயம் பூண்டோட நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நமக்கு வந்து வதங்கணும் இதோட நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் குழம்பு பொடி பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் வந்து புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதோட வந்து ஜூஸை வந்து நம்ம புளி தண்ணியாக ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம போட்டுக்கலாம் வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும் போல் வந்து நம்ம பூண்டு அரைச்சி போடும் போது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சும்மா வந்து நெருப்பில் சுட்டது அது போட்டிருக்கேன் அது வந்து கடைசியாக போடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சூப்பராக வந்து நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வெங்காய பூண்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டாக இருக்குது அடுத்தது வந்து இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா பூண்டெல்லாம் வாய்வு சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்கும் அதே போல் நல்லெண்ணெயும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வந்து நம்ம கீரை குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் பருப்பு கீரை எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப் பருப்பு வந்து குக்கரில் வச்சுருக்கேன் இது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கீரை குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன் இது வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம தாளிச்சிட போகிறோம் அவ்வளோதான்
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் பருப்பு வந்து ஒரு அரை கப் நான் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு பருப்பு கீரை எடுத்திருக்கேன், அதுக்கு அரை கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னென்ன நம்ம போடணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு துண்டு ஒரு ரெண்டு துண்டு வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போடுறதுனால தான் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன், ஒரு ஆறு பல் பூண்டு போடுறேன், சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம பருப்போடையே நம்ம போட்டுட போகிறோம். இப்போ நான் வந்து பருப்பு கீரை வந்து கொஞ்சம் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய வந்து நம்ம இந்த பருப்பு கீரையும் நம்ம போட்டுக்க போகிறோம். இது நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால வந்து அது நல்லாவே மசிஞ்சிரும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் இதில் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் பெரிய தக்காளியாக வந்து இதோட போட்டுக்கலாம். இப்போ ஒரு துண்டு நம்ம புளி வந்து இதோடையே போட்டுக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் பாருங்க, அவ்வளோதான். இது வந்து வீட்டு புளி, இது கிளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கிற ஸ்டோர் பண்ண புளி, அதனால நான் இதுலேயே போடுறேன். நீங்கள் வந்து கடைசியாக புளி தண்ணி ஊற்றுறதா இருந்தால் கடைசியாக வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இதோடையே நான் போட்டுடுறேன், ஏன்னா இது கட்டியாகவே நான் போட்டுட்டேன்னா இது வந்து கரையிறதுக்குள்ளே அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும். அதனால் சாதாரணமாக புளி போட்டோன்னா பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க, பட் இதில் வந்து நம்ம கட்டியாகவே போடுறோம், அதனால் ஒன்றும் அது வெந்துடும். அது இப்போ சாம்பார் தூள் வந்து குழம்பு பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காரம் அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம இதோடைய போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இப்போ இதை கொச்சிடுச்சு, நம்ம வந்து மூடி போட்டு நல்லா ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டாச்சு, ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து இப்போ தாளிச்சுக்கலாம். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம், ரொம்ப கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் உளுந்து, இதிலும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இது வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, எப்பவுமே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பருப்பும் கீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி எல்லாமே போட்டுட்டோம். ஸோ வந்து இதில் நம்ம எதுவுமே போட வேண்டாம். எவ்வளோ ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு. நீங்கள் எல்லா கீரையுமே நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். எந்த கீரையும் வந்து இது மாதிரி செய்யலாம். ஆனால் மணத்தக்காளியெல்லாம் இப்படி செய்யக்கூடாது. பருப்பு கீரை, பாலக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படியே வந்து சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி தேவையில்லை, இப்படியே கெட்டியாக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து பருப்போட ஒரு அரைக்கும் கொஞ்சம் குறைச்சல தான் பருப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப் ஊற்றியிருக்கேன். போகிறோம் நமக்கு.
இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இன்னொரு கால் கப் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான். இப்போ இது கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம புளி முன்னாடியே போட்டுட்டோம், சாம்பார் தூள் முன்னாடியே போட்டுட்டோம் நம்ம. அதனால் வந்து இது அப்படியே தாளிச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன லவங்கம் ஒரு கொஞ்சம், ஒரு நாலு, ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கண்ணாடி போல வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன தக்காளி இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போடுறேன், பெருசாங்க அவ்வளோ ஒன்று போட்டுக்காங்க போதும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா தக்காளி மசியட்டும். இப்போ இதில் வந்து பாருங்கள் நல்லா வதங்க வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டுத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கலக்கி விடணும். இப்போ மசாலாவோடவே வந்து இதை நல்லா கலந்து வரட்டும். இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது போகிறோம், ப்ளஸ் ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஏற்கனவே நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் குழம்புல. இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு, இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி நான் ஊற்றிடுறேன். இதில் கொஞ்சம் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாமே நான் 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஏற்கனவே நம்ம அந்த இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் மிளகாத்தூள் ஒரு 1/2, குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், ஏன்னா எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் அதில் ஆட் பண்ணாமல் இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே 1 கப் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலை கேஷ்யூஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வைப்போம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். நம்ம பார்த்துட்டு தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம்.
இது பொட்டக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து கசகசா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா வேந்து வந்துருச்சு. நீங்கள் முருங்கைக்காய் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தா தெரியும், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். தேங்காய் வழுத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கப்புறோம். இது வந்து கொஞ்சம் கெட்டிப்படும், நீங்கள் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எங்களுக்கு போகிறோம் இது. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வந்து நம்ம கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பொடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த பொடி வந்து அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அரிசி, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இது அத்தனைத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா குழம்பு வந்து கசப்பிடுத்துரும், அதனால் வந்து பார்த்து வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பொடி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் இது வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாராளமாக தான் வேணும் இதுக்கு. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு இது கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இன்னும் ஏற்கனவே நம்ம பொடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய், ஒரு மூணு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மசியணும், அது வரைக்கும் வந்து இது வந்து நம்ம வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ½ ஸ்பூன் வந்து குழம்பு பொடி போட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்கள் குழம்பு பொடி காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், அதுவும் வந்து நான் கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம்
கொஞ்சம் கொத்தமல்லி வதங்கினா நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு நல்லா வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும். கொஞ்சம் புளி தண்ணி கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, அப்போ வந்து அது நல்லா கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா சுண்டி மேலே எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பொடி போட்ட பின்னாடி ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே வந்து ஒன்று ரெண்டுமா பிச்சு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தய குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 days கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பழசாகும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது சாதத்தோட நல்லா வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு ரெசிபீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.